ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட வீர்தரியா சேனல். நான் அவங்க தரியா பேசுகிறேன். என்னடா போன வீடியோவில் வீர் பேசினாரே, இன்றைக்கி அவரை காணமேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு கேமராமேன் வச்சுக்கிற அளவுக்கு பட்ஜெட்லாம் இல்லைங்க, அவர் தாங்க கேமராமேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் தான் வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வீடியோவில் பேச போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்ன பேச போகிறேன்னு சொல்லவே இல்லையே. என்ன பேச போகிறேன் தெரியுமா? பேசிக்காகவே நாம் வந்து இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்கோம், அதுவும் இந்த லாக்டவுனில் செம போருங்க. ஸோ அதனால்தான் நாங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் என்ன வீடியோஸ் காட்டுறதுன்றது இன்னுமே எங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் தான். ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. என்ன அப்படி பார்த்தா, இந்த லாக்டவுனில் நாங்கள் 2 வருஷம் கிட்டத்தட்ட லாக்டவுனில் தான் இருக்கிறோம். ஏன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அண்ட் வீட்டில் ஒரு பேபி இருக்கிறதுனால வெளியெல்லாம் போக முடியாது. ஸோ எங்களோட ஷாப்பிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆன்லைன் பேசிஸாக தான் இருக்குது. நான் மட்டும்தான் எப்படின்னு பார்த்தா, நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25% ஆன்லைனில் தாங்க ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. நாம் ஏன் ஆன்லைனில் வாங்கினா ப்ராடக்ட்ஸை பற்றினா ரிவ்யூஸ் போடக்கூடாது? ஏன்னா ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதில் போட்டிருக்க மாதிரியே நம்ம கிட்ட வருதா வரலையான்றது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இப்போ நல்ல பெரிய பெரிய ஆன்லைன் போர்ட்டல் சைட்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மணிக்கு கேரண்டி. ஆனால் சின்ன சின்ன சைட்ஸ்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு சில பல டவுட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்எம்மி ஷாம்பூ அண்ட் ட்ரெஸ்எம்மி கண்டிஷ்னர். பேசிக்காகவே கேர்ள்ஸுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர். ஸோ நம்ம ஹேருக்கு எவ்வளோ கேர் பண்ணுவோன்றது நம்மளுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன், நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வருஷக்கணக்காக ஹேருக்கு யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்டில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்துடாதா நானும் தேடி 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 வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் ரீசன்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட், அதாவது ரீசெண்டாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 to 10 months நான் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் எனக்கு ஓகேவாக இருக்கிற காரணத்தினால தான் நான் இதை வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்எம்மி. ஸோ பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு 5 விதமான ஷாம்பூஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து ஸ்கேல்ப் கேர், ஒன்று கேரட்டின் ஸ்மூத், இன்னொன்று வந்து டீடாக்ஸ் அண்ட் நொரிஷ், இன்னொன்று டோட்டல் சலூன் ரிப்பேர். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபால் டிஃபென்ஸ். ஏன்னா முதல்ல ஹேர் இருக்கணும், அது இருந்தால் தான் நம்ம கேரே பண்ணிக்க முடியுன்றதுனால நான் இந்த ஷாம்புவை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல மாட்டேன். ஸோ பேசிக்காகவே நம்ம ஒரு ஷாம்பூ வாங்கணும் அப்படின்னாலே ஒரு 350 ml 380 ml தான் வாங்குவோம். ஸோ இதோட ப்ரைஸ் அரவுண்ட் பார்த்திங்கன்னா 200 to 250. இது வந்து 1 liter ஷாம்பூ. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 750. நான் இதை ஆஃபரில் வாங்கினேன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 500 something. எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கும் தெரியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் டே டு டே ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்க அப்படின்னா 2 years கிட்டே இருக்குது. அண்ட் 1 liter ஷாம்புன்றதுனால இது உங்களுக்கு லாங் ரன்னுக்கு கூட வரும். ஸோ இந்த ஷாம்பூ பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபாலுக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்தது அப்படின்னா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ட்ரெஸ்எம்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்து அந்த ஃப்ரிசினஸ் எல்லாமே என்னோடய ஹேரில் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1 washலேயே பார்த்திங்கன்னா ஹேர் பிராக்கேஜ் வந்து 97% கம்மியாகும்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து நான் 100% வந்து அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இப்போ லாங் ரனில் யூஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரே நாள்லலாம் வந்து அவ்வளோ ரிசல்ட் வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்கள் இது வெறும் ஷாம்புவாக மட்டும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இதை நீங்கள் வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷ்னரும் சேர்த்து வாங்கணும். ஸோ கண்டிஷ்னர் உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கண்டிஷ்னர் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து பேசிக்கலாகவே கேரட்டின் ஸ்மூத்துன்ற கண்டிஷ்னர் தான் வாங்குவேன். ஏன்னா ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கேரட்டின் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வாங்குகிறேன்.
ஏன்னா பார்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டின் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களோட ஹேரோட அவுட்லுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷாம்பு எடுத்துப்பேன், அதை வந்து வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ பேசிக்காக நீங்கள் ஆயில் முந்தின நாள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேர் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகாமலும் இருக்கும், ஸ்கேல்ப்பும் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க ஆயில் அப்ளை பண்ணாதீங்கன்னு, பட் எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. நான் பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஓவர் நைட் ஆயில் அப்ளை பண்ணி அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ அதுக்கடுத்து மறுநாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு உங்கள் ஹேரில் இருக்கிற ஆயில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போகிற மாதிரி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் ஹேரில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க, ஐ மீன் கொஞ்சம் கூட தண்ணியில் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த கண்டிஷ்னர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷ்னரை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு ஸ்கேல்ப் இல்லாமல் வெறுமனே நம்ம ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த ரஃப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இதனால் டேண்ட்ரஃப் வர சான்ஸ் இருக்குது, பட் ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லைன்றதுனால நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் எப்படி நார்மலாக நீங்கள் வந்து ஹேரை ட்ரை பண்ணுவீங்களோ அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ரிசல்ட் தெரியும். ஸோ இது நார்மல் ஹேர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு, எனக்கும் நல்ல ரிசல்ட் கிடச்சிது, அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் வாங்கின ஆன்லைன் ப்ராடக்டில் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய ப்ராடக்டில் இதுவும் ஒன்று நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பட் ஆனால் நான் வாங்கின காஸ்ட்லேயே தான் உங்களுக்கு கிடைக்குமான்றது எனக்கு டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்குங்க, பட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.